Talavitala Panduranga Talavitala Vitala Panduranga Talavitala Vitala Panduranga Talavitala Vitala Panduranga ರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತ ವರಾಗಿ ಯೋಗ್ಯ ರಾಗಿ ಭೋಗ್ಯ ರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತ ವರಾಗಿ ಯೋಗ್ಯ ರಾಗಿ ಭೋಗ್ಯ ರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತ ವರಾಗಿ ಯೋಗ್ಯ ರಾಗಿ ಭೋಗ್ಯ ರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತ ವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಅನ್ನಚಕ್ರದಲ್ಲಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನಚಕ್ರದ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನಚಕ್ರದಲ್ಲಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಯ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಗುರುವಿನ ಮರ್ಮದ ತಳಿದವರಾಗಿ ಗುರು ಕಾರುಣ್ಯ ಪಡೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಮರ್ಮದ ತಳಿದವರಾಗಿ ಗುರುವಿನ ಪಾದ ಪರಿಸುವರಾಗಿ ಪರಮ ಪುಣ್ಯವ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ತುಳಿಸಿಗೆ ಬಾವೋ ಅನಂತರವಾಗಿ ಸರಕಾರ ಸಂಸಾರ ನೀಕುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ರಾಗಿ ಮಂದಿರ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ತಲವಿಟಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ 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 ತಲವಿಟಲ
విఠల పండరినాత్మరాజికి జై గురుద్యాయి 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 Yeah.
ప్రదాతారు హరిదాస గురు భజే సమస్త సంత మండలికి జై. బోలు రాజా రామచంద్ర భగవానికి జై. సీతాపతి రామచంద్రకి జై. సీతాపతి రామచంద్రకి కథాపతి కృష్ణచంద్రకి గౌరీపతి చంద్రచూడకి పవన సుత హనుమానికి తపోవణి జ్ఞానానందకి తపోవణి జ్ఞానానంద సీతాపతి రామచంద్రకి కథాపతి కృష్ణచంద్రకి గౌరీపతి చంద్రచూడకి పవన సుత హనుమానికి తపోవణి జ్ఞానానందకి భగత భూల రామ దివాని నిజ ప్రభువాదో సీతాపతి రామచంద్రకి ఏ పోడు నన్నా పోడు సీతాపతి రామచంద్రకి నీ మేల విశాములు సీతాపతి రామచంద్రకి కథాపతి కృష్ణచంద్రకి
கௌரி பதி சந்திர சூடகி பவனதுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி தாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரி பதி சந்திர சூடகி பவனதுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி யாத கோன் ஆச்சார் கியாதா துருவகிவும் மறுத்தோடி யாத கோன் ஆச்சார் கியாதா துருவகிவும் மறுத்தோடி கஜா கஜேந்திர படாதா வித்யா கவிரி துரகி கட விசிதாபதி ராம ஜல்லகி அதாபதி கிருஷ்ண ஜல்லகி ஒரீபதி சந்திர சூடகி அவனதுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி கதாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரிபதி சந்திர சூடகி அவனதுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி அதாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரிபதி சந்திர சூடகி பவனசுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி அதாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரிபதி சந்திர சூடகி பவனசுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி அதாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரிபதி சந்திர சூடகி பவனசுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி சிதாபதி ராமச்சந்திரகி அதாபதி கிருஷ்ணச்சந்திரகி கௌரிபதி சந்திர சூடகி பவனசுதானுமானிகி தபோவன் ஞானானந்தகி தபோவன் ஞானானந்தகி Oh,
பகவான் ஜெய். அப்படிதான். கோவிந்த கோவிந்த கோபால ராதா ரமணா. Govinda, 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 Govinda
Radharamana,
राम कृष्ण हरि विठोबा पांडुरंग हरि विठोबा 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 राम कृष्ण हरि विठोबा पांडुरंग हरि மறைக்கிறதுங்கிறாவா உன்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் சீக்கிரம் எடுத்துருங்கோ. ரெண்டு நிமிஷம்தான் மைக்கு நகர்த்தி வைப்பா. இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லா சார்பிலையும், லைவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்கள் சார்பிலையும் தான் இந்த மாலையும் கிரீட்டமும் அண்ணாக்கு சமர்ப்பிச்சிருக்கோம். கோகுல்நாத் அவரோட புத்திரர் கிருஷ்ணச்சந்திரன் பேரு.
கொள். Thank you.
Pandurenga, 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 Pandurenga,
கவிஞர் வாலியோட அத்தியந்த சிஷ்யம். கவிதையெல்லாம் நிறைய பண்ணுவார். குரு கீர்த்தனத்தை பாடி வந்தால் பாவம் தீரும் நமஸ்காரம், இந்த கலியுகத்தின் பரம்பொருளே விட்டல் தாசருக்கு நமஸ்காரம் என்று எனது பணிவான நமஸ்காரத்தை அண்ணாக்கள் சமர்ப்பித்து வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கவிதையை துவங்குகிறேன். கார்முகில் கண்ணா
உன் வடிவில் ஒரு விட்டல்தாஸ் அண்ணா. கார்முகில் கண்ணா, உன் வடிவில் ஒரு விட்டல்தாஸ் அண்ணா. என்றும் பொறுப்புக்கேற்ப உடுப்பு உடுத்தும் தான தொண்டே, உங்கள் பிடிப்புக்கேற்ப நீங்கள் உடுத்துவது வெறும் காவி துண்டே. இம்மண்ணில் கோடி கோடி சொல்லாதரா, இம்மண்ணில் கோடி கோடி கனவோடு கும்பகோணம் வந்தாய், கோவில் ஒன்று கட்டி வைத்து கொடி நாட்டி நின்றாய். அங்கு பறப்பதோ உங்கள் கொடி, உங்கள் பிறப்பெதோ அது வடகுடி. அங்கு பறப்பதோ உங்கள் கொடி, உங்கள் பிறப்பெதோ அது வடகுடி. தினமும் அனந்த நாமங்கள் பாடிக்கொண்டு நீங்கள் காட்சி தரும், உங்கள் வடிவில்தான் நாங்கள் காணும் அந்த அனந்தராம தீட்சி தரும். ஊரெங்கும் ஒழிக்கிறது உங்கள் பாடல் படுபேஷா, அதற்கு காரணம் உங்கள் அருள் குரு ஹரிதாசா. ஏழை என்று வருவோருக்கு தானம் செய்யும் அருள் உள்ளமே, உங்கள் ஏழு குண சிஷியர்களுக்கு நீங்கள் ஒரு திரு உள்ளமே. இப்பிறவில் இப்பிறவில் நீங்கள் ஒரு பாகவதர், என் மனதில் எப்பொழுதும் மாமனிதர். கிழக்கே வரும் கொண்டலே நீ கொண்டாடி சொல், மேற்கே வரும் கோடையே நீ குளிர்ந்து கொள். வடக்கே வரும் வாடையே என் குருவை வணங்கி செல், தெற்கே வரும் தென்றலே நீ தெரிந்து கொள். என் உள்ளத்தில் நிலைத்த கோபுரமே, என் அன்பு குருநாதருக்கு ஈடு இல்லை யாவருமே. என் உள்ளத்தில் நிலைத்த கோபுரமே, என் அன்பு குருநாதருக்கு ஈடு இல்லை யாவருமே. மேடையில் அமர்ந்திருக்கும் மாமேதையே, உங்கள் ஆன்மீக சொல்லில் மாறியது எங்கள் நற்பாதையே. என் சிந்தனையில் செதுக்கிய சிற்பமே உங்கள் என் சிந்தனையில் செதுக்கிய சிற்பமே உங்களுக்கு நிகரேது இல்லை ஒற்பமே. என்றும் கருணை கொண்ட குருநாதா, எங்களுக்கு கரம் நீட்டி வரம் அருள்நாதா. இன்னும் உங்கள் புகழ் குணங்களை சொல்லி சொல்லி என் இன்பம் தீராது, இன்னும் உங்கள் புகழ் குணங்களை சொல்லி சொல்லி என் இன்பம் தீராது, அதை சொல்ல என்னிடம் தமிழ் போதாது. இப்படிக்கு வாலியின் வானரன் பத்ரிநாராயணன். தமிழ் பற்றாளர் எங்களுக்கு சொந்த ஊர் செங்காலிபுரம். எங்க தாத்தா நாராயண தீட்சிதர், அவருக்கு மச்சினன் கிடையாது. எங்க பாட்டிக்கு ஒரே ஒரு தங்கதான். மச்சினன் இல்லைங்கிறதுனால வடகுடிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருந்தார் அந்த தாத்தா. அவர் மாப்பிளைய வடகுடி கழிச்சுன்னு போயிட்டார். வடகுடி கிராமத்துக்கு கழிச்சுன்னு போய் அங்கே தான் எங்கள் தாத்தா இருந்தார். செங்காலிபுரம் தான் ஊர், ஆனால் நாங்கள்லாம் பிறந்தது வடகுடி. இது கொஞ்சம் உட்காந்துருக்காரு விஜிஎஸ் கனபாடிகள், ராஜா கனபாடிகள், அவளுக்கெல்லாம் சொந்த ஊர் வடகுடி. மெட்ராஸ்லேயே நாலஞ்சு பேர் இருக்கா வடகுடிக்கார. நாங்கள் செங்காலிபுரத்துலேருந்து வடகுடி வந்தவ. அந்த ஆற்றுல ஒரு கல்வெட்டு மாதிரி ஒன்று வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 27 பேர் பிறந்திருக்கோம் அந்த ஆத்துல. எங்க அப்பா பிறந்ததும் அந்த ஆத்துல, நான் பிறந்ததும் அந்த ஆத்துல, என் சகோதரிகள் பிறந்ததும் அந்த ஆத்துல. எங்க பெரியப்பா சித்தப்பா அப்பா எல்லாரும் பிறந்தது ஒரே கிரகம் வடகுடியில். நான் வடகுடியை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அவன் கவிதையில வடகுடியை பத்தி பேசினான், அதுக்காக அந்த விவரம் சொல்றேன். சமச்சரண சரோஜம் சந்திர நீலாம்புதாபம் ஜகன நிகித பாணி மண்டனம் மண்டனான தருண துளசி மாலா கந்தரும் கஞ்சனேத்ரம் சதய தவளாசம் விட்டலம் சிந்தயாமி. குருநாதருடைய ஒரு கருணையினால தான் ஒரு மனிதன் பூர்ணனாக ஆகிறான். எனக்கு 1992 தான் குரு உபதேசம். 1992 டிசம்பர் மாதம் 6th எனக்கு அங்கே ராமஜென்மபூமி ஏற்கனவே எங்கள் ஒரு சின்ன மருந்தது, அதை இடிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் தான் எனக்கு உபதேசம். அது
அங்க இடிக்கிறதே அப்பெல்லாம் தெரியாது இவ்வளவு ஃபாஸ்ட் கிடையாது கம்யூனிகேஷன் அன்னைக்கு தான் உபதே அண்ணா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா உபதேசம் அதே 96ல டிசம்பர் மாதம் குருஜி எனக்கு தீட்சையா கொடுத்தார் நான் யார்த்தையுமே இந்த விஷயங்கள்லாம் சொன்னதே கிடையாது இதுவரைக்கும் வெளியில் சொன்னதே கிடையாது எனக்கு உபதேசமே ஸ்ரீவித்யாக்கிரமத்தில் தான் உபதேசம் ஸ்ரீவித்த உபதேசம் எடுத்துக்கிறாளே சண்டிகோமங்கள்லாம் பண்ணுறாலும் சப்தசிதி பாராயணங்கள் அந்த கிரமத்தில் தான் எனக்கு உபதேசம் ஏன்னா அந்த பீடத்தில் கிரி வம்சத்தில் தொடகாச்சாரியாளுடைய வம்சத்தில் இன்றைக்கும் மகாஷோடசி வரையில் உள்ள ஒரு பீடம் அதனால் குருஜி எனக்கு அப்படி உபதேசம் பண்ணினதுனால தான் அம்பாள்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தி நம்ம ஆற்றுக்கு வந்தெல்லாம் நம்ம ஆற்றுல வெளியில் கோவிலில் பாண்டுறங்க ஆற்றுக்குள்ளே வந்தால் சிவ பூஜை தான் அது எங்கள் அப்பா பூஜை பண்ணினே பூஜை தான் ரிஷபத்தில் பரமேஸ்வரன் அந்த ரிஷபத்தை பார்த்துட்டு புதுப்பிரிவாக ராமேஸ்வரம் ரிஷபம் மாதிரி இருக்கேன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னார் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த ரிஷபம் துள்ளி ஓடுற மாதிரி இருக்குன்னா பெரியவா அப்படி ஒரு ரிஷபத்தில் பரமேஸ்வரர் பக்கத்தில் புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் கொடுத்த புவனேஸ்வரி புவனேஸ்வரி அம்பாள் இதுதான் நம்ம கிரகத்தில் நித்திய பூஜை பாண்டரங்கனுடைய பூஜை அது இஷ்ட தெய்வம் நம்முடைய நித்திய ஆராதனங்கிறது சிவ பூஜை பஞ்சாயத்தில் பூஜை சிவ பூஜை அதில் பிரதானமாக புவனேஸ்வரி என்ன குருநாதர் உபதேசம் பண்ணினத்தோட லிங்க் அது அதனாலேயே எனக்கு இந்த சண்டி ஹோமத்திலலாம் ஈடுபாடு ஜாஸ்தி வெளியிலேயே தெரியாது சொல்லவே மாட்டேன் இப்போ தான் சொல்கிறேங்க எனக்கு அதில் ஈடுபாடு காரணம் அந்த கிரமத்தில் உபதேசம் வந்ததுனால தான் இப்போ அதிருத்ரம் கோலாகலமாக நடக்கும்பொழுது எனக்கு அம்பாளை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை பரமேஸ்வரனுக்கு தானே பண்ணுறோம் அம்பாளை பண்ணணும்னு சதச்சண்டி ஹோமம் 10 நாள் சண்டி ஹோமம் நடக்க போகுது இந்த 10 நாளில் தசமகாவித்யான்னு ஸ்ரீவித்தியில் அம்பாள் பரமான ஹோமங்களில் உயர்ந்த ஹோமங்கள் தட்சிணகாலிகா அது மாதிரி உள்ள ஹோமங்கள் என்னென்ன மனசில் பிரார்த்தனையோ எல்லாம் நடக்கும் நமக்கு தேவையான சௌக்கியங்கள்லேருந்து ஆரம்பித்து இடைஞ்சல் நிவர்த்தி ஆகிற வரையில் எல்லாத்தையும் கொடுப்பாள் அம்பாள் ஹிம் ஹீமிதி பிரதிதினம் ஜபதம் தவாக்கியம் கிண்ணாம துர்லபமிக திரிபுராதிவாசே ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லிகிட்டே இருந்தாப்போ உனக்கு என்ன கிடைக்காதுன்னு கேட்குறார் அம்பாளுடைய பீஜாட்சரம் புவனேஸ்வரியனுடைய பீஜாட்சரம் இந்த ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லிண்டு வேற எதுவுமே வேண்டாம் இதை சொல்லிண்டே இருந்தா போறோம் உனக்கு என்ன கிடைக்காது கிம்நாம துர்லபமிக திரிபுராதிவாசு அம்பாள் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணா கனக வருஷம்தான் என்ன துதன்ய பாணிபியாம் அபரம் அபயவரதோ தெய்வதகணா துவமேகா நீவாசி பிரகடிதவராபீத்தியபிநய பயாத்ராதும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியா சௌந்தர்யலஹரியில் சொல்ற பாக்கிய தெய்வங்கள்லாம் முட்டிண்டு மோதிண்டு கஷ்டப்பட்டு ரெண்டு கையால் கொடுக்கறத பரம சுலபமாக ரெண்டு சரணத்தினால அம்பாள் கொடுப்பாள் துதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தினால பாக்கி தெய்வங்கள்லாம் கொடுக்கறத அம்பாள் கொடுப்பலாம் ஒருத்தருக்கு என்ன வேணும் பயத்தை அடைஞ்ச நேரத்தில் காப்பாற்றணும் மனசில் என்னென்ன தோன்றதோ எல்லாத்தையும் கொடுக்கணும் இதை ரெண்டையும் நான் தரேன் நான் தரேன்னு பாக்கி தெய்வங்கள்லாம் அபயஹஸ்தத்தினால அபயத்தையும் வரதஹஸ்தத்தினால வேண்டியவைகளையும் கொடுக்கறது அம்பாள் என்ன பண்ணுறாலாம் இந்த கைக்கே வேலை இல்லாமல்
அந்த மற்ற தெய்வங்கள் பயத்தை பயத்திலிருந்து காப்பாத்தும் கேட்டத்தை கொடுக்கும். அம்பாள் என்ன பண்ணுவா அப்படின்னா பயாத்ராத்தும் இப்பேற்பட்ட பயத்தை அடைஞ்சாலும் சரணாகதி பண்ணா ரட்சிப்பள். பலமபிச்ச வாஞ்சாசமதிகம் பலமபிச்ச தாது, நீ என்ன வேணும்னு கேட்டையோ அதுக்கு பின்னாடி பல சைபர் போட்டு கொடுப்பாளாம் அம்பாள். தாயாரோ இது ரெண்டையும் எது கொடுக்குங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் சௌந்தர லகரியில தவகி சரணாவேவன். அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தாய் அம்பாள். அம்பாளுடைய கிருபை இல்லாமல் பரமேஸ்வரனே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆச்சாரியால் சொல்லும்பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம். நகல குஷல ஸ்பந்தியதுமபி சௌந்தரலஹரி முதல் ஸ்லோகத்தில் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம். பரமேஸ்வரன் சிவனா இருக்கிறதுக்கு காரணமே அம்பாள் பக்கத்தில் இருக்கிறதுனால தான். அம்பாள் மாத்திரம் இல்லாட்டா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பரமேஸ்வரனால் அப்படின்னு துணிச்சலாக சொல்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரிய. சௌந்தரலஹரியில் எத்தனை பிரார்த்தனை. இப்போ இந்த நர்ச்சனையிலையும் சொன்னால், இந்த பையன் பேசும்போது சொன்னான், எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அப்போ நான் இப்படி பஜனை பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியுமா? இது இந்த லைனே தெரியாது எனக்கு. அந்த நேரத்தில் தூத்துக்குடியிலே எங்கள் அப்பா பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருந்தார், ராமாயண பிரவச்சனம். அந்த பிரவச்சனத்துக்கு புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் வந்திருந்தார். அந்த சாந்தானந்த சுவாமிகள் தங்கியிருந்த ஆற்றுல தான் நாங்களும் தங்கியிருந்தோம். அந்த சாந்தானந்த சுவாமிகள் கால வேளையில் கூப்பிட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி உனக்கு ஒரு தடவை உபதேசம் பண்ணுங்கன்னார். அப்புறம் சுவாமிகளே உபதேசம் பண்ணார். அது என்ன அப்படின்னு கேட்டால் சௌந்தர லகரி தான், அது மந்திரம். அது தேன் எவ்வளவு இனிமையாக இருக்கு, சுத்தமான பசும்பால் எவ்வளவு இனிமையாக இருக்கு, திராட்சை எவ்வளவு இனிமையாக இருக்கு, இந்த மூணையும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும்? தேன், பசும்பால், திராட்சை, இது மூணையும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு மதுரமாக இருக்கும்? அவ்வளவு மதுரமான வாக்க கொடுன்னு ஒரு பிரார்த்தனை. அதனால் இன்றைக்கி நான் பாடி இதெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்குன்னா அத்தனை கிரெடிட்டும் சாந்தானந்த சுவாமிகளுக்கு தான். எனக்கு 16 வயசில் புதுக்கோட்டை சுவாமிகள் எனக்கு உபதேசம். ஸ்லோகம்தான் ஆனால் மந்திரம். எனக்கு பிரம்மோபதேசம் செங்காலி பெருமாள் அனந்தராம தீட்சன் திருவாள் பிரீதாத்தா தான் எனக்கு பிரம்மோபதேசம். என் வாழ்க்கையில் என்னோடது எதுவுமே கிடையாதுன்னு. ஏன் அப்படின்னா நான் ராமாயணம் சொல்கிறேன், பாகவதம் சொல்கிறேன்னா எல்லாம் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது. ஏதோ கொஞ்சம் வேதம் சொல்கிறேன்னா எங்கள் அண்ணா சொல்லிக் கொடுத்தது. பஜனை பண்ணுறேன்னா குருஜி கிருபை. குரல் இனிமையாக இருக்குன்னா ஞானானந்த சாந்தானந்த சுவாமிகளோட கருணை. ஏதோ பக்தி விஷயமாக நான் பேசுகிறேன்னா அண்ணாவோட அனுகிரகம். இதில் இத்தனையும் நீக்கிட்டு என்னை பார்த்தா சைஃபர் தான். இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி கௌரவமாக இருக்குது. இதில் நாம் அபிமானப்படுறதுக்கும் கர்வப்படுறதுக்கும் என்ன அர்த்தம் இருக்கு? அம்பாள் அப்படி அனுகிரகம் பண்ணுவேன். தனோத்து க்ஷேமம்னா சௌந்தரலஹரி முழுக்க சகல பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. அம்பாள் அவ்வளவு உயர்வாக சொல்கிற ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் வர்ணிக்கிறார். அதனால் அம்பாளை ஆராதனம் பண்ணணும்னாலே பாக்கியம் இருக்கணும். பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் அது சாத்தியம். அது ஏன் அப்படின்னா தரித்திரனுக்கு கிட்டக்கே வர முடியாது. அதுவும் சண்டிகோமம் அப்படின்னா அதில் பட்டுப்புடவையெல்லாம் போடும். தரித்திரம் பார்த்தா வயத்த வலி வரும் உனக்கு. அருமையான பட்டுப்புடவையெல்லாம் நெருப்பில் போடுறானே பாவம். அது மாதிரி தோணும். நெருப்பா அது சாட்சாத் பராசக்தியே இருக்கு. அம்பாளே இருக்கா, புவனேஸ்வரி. அது அவ ஸ்வீகரிச்சுக்கிறார். அந்த நம்பிக்கையில் தானே இவ்வளோ ஹோமம் பண்ணுறோம். அப்படி ஒரு சண்டி ஹோமம், தசமகா வித்யா, 10 நாட்கள் 10 விதமான ஹோமங்கள்,
நமக்கு ஏற்பட்டிருக்க கூடிய சகல சிரமங்களையும் நிவர்த்தி பண்ணி சகல பாக்கியங்களையும் கொடுக்கிறதுக்கு தினம் சப்தசதி பாராயணம் சதசண்டி பத்தாவது நாள் அன்னைக்கு சண்டிகோபம் மகாஷோடசி இன்னைக்கு சண்டிகோபம் தினசரி கன்னிகா பூஜை தினசரி சுவாசினி பூஜை சண்டிகோபத்தன்னைக்கு ஒன்பது சுமங்கலிகளுக்கு சுவாசிரிகளுக்கு சுவாசினி பூஜை இதெல்லாம் நாம் பிளான் பண்ணின்றெல்லாம் ஆரம்பிக்கலை ஏதோ ஆரம்பித்தோம் அப்படியே போயிட்டே இருக்கு சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது காளிதாசன் சொல்றான் தியாகாய சம்பிரதார்த்தானம் தர்மத்தை தீர்மானம் பண்ணிட்டு தான் சம்பாதிக்கவே ஆரம்பிப்பாளாம் இன்னென்ன தர்மம்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அதுபோல நாமும் இன்னென்ன காரியம்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்க நானா ஒரு விஷயம் பாண்டுரங்கனுடைய ஒரு கருணை தாயாருடைய ஒரு கருணை நாம் சொன்னால் அது பக்தாளுடைய மனசில் பட்டு தீர்மானமாக கொடுக்கறதுன்னா நம்ம கும்பாபிஷேகம் பொழுது மிச்சம் பணம் இருந்தது செலவு பண்ணி அப்படின்னா எப்படி வந்திருக்கும் பார்த்து தேதி தள்ளி போய் ஆறு நாள் எக்ஸ்டன் பண்ணோம் ஆறு நாள் எத்தனை லட்சம் பேர் சாப்பிட்டா வேத பாராயணங்கள்லாம் ரெண்டு செலவு யாகசாலை ரெண்டு செலவு எல்லா நிர்வாகமும் ரெண்டு செலவு எல்லா செலவு போகும் மிச்சம் பணம் இருந்தது அது காரணம் என்னன்னா தாயாரோட கருணை மகாலட்சுமி தாயாரோட கருணை அதனால நாம் தீர்மானமாக சுவார்த்தம் கிடையாது சுயநலம் கிடையாது பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தா பகவான் அதை காத்துன்றிருந்து நடத்துகிறார் இப்போ பூமியெல்லாம் வாங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் இது மாதிரி ஒரு வேத பாடசாலை வைக்கணும்னு ஆரம்பித்து 10 ஏக்கர் வாங்கணும்னு நினச்சோம் 12 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கோம் இந்த யூனிவர்சிட்டிக்கு அது என்னென்ன போட்டி போட்டுன்ட்டு பக்தாளெலாம் கொடுத்துருக்கா அவ்வளோ ரொம்ப விலை கூட போட்டி போட்டுன்னு கொடுத்துருக்கா அது மாதிரி ஒவ்வொரு பாடசாலை 16 பாடசாலை கட்டணும் அந்தந்த சாக்கைக்கு தனியாக அந்தந்த சாஸ்திரங்களுக்கு தனியாக வேத பாஷ்யம் தனியாக வைகானச ஆகமம் தனியாக இப்போ வைகானச ஆகம பாடசாலையும் நடக்கிறது இப்போ அது எதுக்கு தனியாக நடத்தணும்னு தீர்மானம் பண்ணி 16 பாடசாலை கட்டணும்னு தீர்மானம் பண்ணினோம் ஒரு பாடசாலைக்கு 15 லட்சம் ரூபா 18 பாடசாலைக்கு பக்தர்கள்லாம் கொடுத்துட்டா முன்னாடியே அப்படின்னா எவ்வளவு சிரத்தா இருக்கணும் பாருங்க வேத லட்சணத்தில் இந்த பிரிட்ஜை கட்டுறதுனால டிலே ஆகிட்டுருக்கு நமக்கு அதுக்கு பர்மிஷன் வாங்கி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோம் வேத பூமிக்கு அதனால மெனக்கெடுறது எதுவரை இல்லைன்னா பர்மிஷன் வந்துருதுன்னா இது நேரம் ஒர்க்க ஆரம்பிச்சிருப்போம் பகவானுடைய ஒரு கருணை பாண்டுரங்கனுடைய ஒரு சங்கல்பம் அது நாமெல்லாம் நிமித்த மாத்திரம் பவே தான் நாம் கருவியே தவிர சங்கல்பம் பகவானோடது நான் எங்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நெருக்கமாக உள்ளவா கேட்பேன் உங்களால் சும்மாவே இருக்க முடியாதான்னு கேட்பேன் இந்த பஞ்சுபாம மாதிரி இருக்கிறவாள்லாம் கேட்பேன் இன்னும் உங்களால் சும்மாவே இருக்க முடியாதாம்பா முடியாதுமே நான் என்னால் சர்வதா முடியாது இந்த அதிருத்ரம் முடிஞ்ச உடனே அடுத்ததை ஆரம்பிச்சிருவேன் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லுவேன் இப்போ நான் எடுத்துருக்கிற காரியங்கள்லாம் இப்போ நான் பண்ணாட்டா வேறு யாருமே பண்ண முடியாது அவ்வளவு அனுகூலத்தை பகவான் கொடுத்துருக்க இந்த சர்வசாக்காவோ கோசம்ரட்சணமோ இந்த கோவிலோ இந்த பீரியடில் பண்ணாட்டா அப்புறம் பண்ணவே முடியாது இப்படி ஒரு வாய்ப்பை பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற காலத்தில் அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய அபிப்பிராயம் இந்த சக்தியை பகவான் கொடுத்துருக்கிற காலத்தில் இந்த தர்மங்களெல்லாம் ஸ்தாபிச்சிடும் வேத சம்ரட்சணமோ தமிழ்நாட்டிலேயே 1200 பசுக்களை சேர்ந்து நீங்கள் பார்க்கவே முடியாது நாட்டு பசுக்களை எல்லாம் நம்ம ஆசிரமத்தில் நாட்டு பசு
அது மட்டும் இல்ல இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போறது பாருங்க அந்த பசுவுக்கெல்லாம் அதெல்லாம் திருப்பி நவஜீவனம் அத திருப்பி அழிச்சு வந்து 400 பசு இருக்கு இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அதுக்கு நவஜீவனம் அது லாரியில தடுத்து நிறுத்தி ஆந்திரால இருந்து ஓங்கோல் பசுமாடு 50 பசுமாடு வந்தது அதெல்லாம் நவஜீவனம் அதுக்கு அது மாதிரி பசுக்கள் 400 பசு இருக்கு அவர் பிருந்தாவனம் கோவர்தனம் துவாரக அப்புறம் பாகிஸ்தான் பார்டர் வரையில் போயிட்டேன் அங்க ராட்டி சிந்து அது மாதிரி பசுக்கள் இது மாதிரி எல்லா பிரதேசத்து பசுக்களும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கு அங்க வந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு சமர்த்தியா இருக்கும் இதுல மொத்தம் 1200 பசுக்கள்ல 50 40 ல இருந்து 50 பசு தான் கறக்கறோம் பாக்கி எல்லாம் கறக்கறதே கிடையாது எல்லாம் கண்ணுக்குட்டியே குடிச்சிரும் அவசியமா உள்ளது உண்டி தான் கறந்துக்கிறோம் இப்படி தர்மங்கள்லாம் நடக்கணும்னா பகவான் ஏதோ ஒரு பிரேரணை பகவானுடைய ஒரு திருவுள்ளம் ஆனா பாக்கி இது மாதிரி நிறைய தர்மங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும் தர்மம் நடக்காம இல்லை எல்லா இடத்துலயும் நடக்கும் ஆனால் இப்படி நாமத்தோட பணம் வந்து நடக்கிறது இது ஒரே இடம் தான் அதை உண்டி தைரியமா சொல்ல இந்த பலமே நாமந்தான் பஜனை தான் பலம் இந்த நாம சங்கீர்த்தனத்தினாலதான் இவ்வளவு பெரிய கோவில் நாம சங்கீர்த்தனத்தினாலதான் இவ்வளவு பெரிய கோசாலை நாம சங்கீர்த்தனத்தினாலதான் இப்ப ஏற்பட்ட வேத பூமி இத்தனை சாக்கைகள் குழந்தைகள்லாம் 80 குழந்தைகள் இந்த குழந்தை இவர் சொன்னாரோட ஒரு விஷயம் அபிமானம்ங்கிறது தனி ஒரு தர்மம் இருக்காது இந்த குழந்தைகள்லாம் அழவே கூடாது என்ன சின்ன சின்ன குழந்தைகள் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தோம் 10 வயசு குழந்தைய தான் கொண்டு விடணும்னு அவ ஆசைப்பட்டுன்னு 6 வயசு 7 வயசுலாம் கொண்டு விட்டுட்டு போயிட்டான் இந்த 6 வயசுல ஒரு பையன் இருக்கான் அவ அம்மா 4 வயசுல ஒருத்தர் இருக்கான் அவனையே கொண்டு விடுறேங்கிறான் பீகார்லேருந்து இங்கே நடக்கிறத பார்த்து விட்டு கூடாது இந்த குழந்தைகள் அழவே கூடாது ஏன் அழக்கூடாதுன்னா யாராவது ஒத்தர் அழுதாலே நம்ம நிமித்தமாக அழுதாலே நமக்கு பார்ப்போம் இந்த 80 குழந்தைகளும் பொழுது விடுந்தால் ஆற்று நினச்சின்னு அழுதுதுன்னா என்ன பண்ணுறது அதனால அதுக்கு ஆற்றுக்கு போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது அந்த குழந்தைகள் எதை கேட்டாலும் சைக்கிள் வேணும்னா ஒரு 10 சைக்கிள் இருக்குது அங்கே இந்த குழந்தையெல்லாம் ஓடிட்டு சைக்கிள் ஓட்டுவோம் இந்த குழந்தையில உட்காந்து சவாரி விடுறதுக்காக பெரிய வண்டி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் மாட்டு வண்டி ஒரு 20-25 குழந்தையில உட்காண்டா வண்டி பெரிய வண்டியாக இருக்கும் இவாளெல்லாம் என்ன கேட்குறாளோ ஆனால் பாட விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அது வாத்தியார் பொறுப்பு பாட விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அது அதுக்குள்ள சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவள் கொடுத்து தான் ஆகணும் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னா பாடத்தில் அப்படி ஸ்ட்ரிக்டாக இல்லாட்ட பாடம் வராது வேதமோனோ பாக்கி படிப்புக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம் 6th படித்த சாரம் மைண்டில் இருந்தால் போகிறோம் 10th 10th படிப்பினுடைய சாரம் இருந்தால் போகிறோம் காலேஜ் போகிறதுக்கு வேதத்தில் எப்படி தெரியுமோ வந்த அன்னைக்கு படித்தது 10 வருஷம் ஞாபகத்தில் இருக்கணும் பரீட்சையில் மறக்கவே முடியாது அப்போ அவ்வளவு காரியம் இருக்குது புத்திக்கு அதுக்கு சிஸ்டமாக இருக்கணும் ஸ்கூல் உண்டுவாள் நல்ல டிசிப்ளின் ஸ்கூல் உண்டு 3-5 ஸ்கூல் டெய்லி ஸ்கூல் ஸ்கூல்னா பிஜி பிஜின்னு எங்காத்து மாமாவும் கச்சேரிக்கு போகிறான்னு இருக்க இருக்காது பர்ஃபெக்டாக ஸ்கூலாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த டீச்சர்லாம் ஸ்கூல் டீச்சராகவே இருப்பா ஆசிரம டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாள் அதுவா ஸ்ட்ரிக்டாக இருப்பா பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பா எனக்கு ஒரு ஆசை ஒன்று உண்டு இந்த குழந்தைகள் வேதம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும் அதோட கூட லௌகீக படிப்பு 5th, 8th, 10th, 12th எழுதி காலேஜ் போகணும்னு ஆசைப்படுற குழந்தைகள் காலேஜ் போகணும் ஆடிட்டராக வரணுங்கிற குழந்தைகள் ஆடிட்டராக வரணும் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி சில குழந்தைகளுக்கு இப்போயே ஐஏஎஸ் கிளாஸ் ஆரம்பித்தாச்சு இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆசிரமத்துலேருந்து ஒரு 10-15 வருஷத்தில் ஒரு 10 ஐஏஎஸ் ஆகுது இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன்
அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது. எல்லாம் பகவானுடைய ஒரு கருணை. அவர் நாம் ஆசைப்படுறோம், பகவான் நடத்தி வைக்கிறார். அதுபோல் இந்த சண்டிகோமம் நடக்கிறது. ஒரு சுபாசினியை உட்காத்தி வச்சு பூஜை பண்ணி வாழ்த்த ஒரு வஸ்திரம் கொடுத்தா ஏதோ பக்கத்தாத்து மாமி எது தாத்து மாமின்னு நினைக்கக்கூடாது. மணித்வீபத்திலேருந்து அம்பாளே வந்திருக்காங்கன்னு நினைக்க அப்படி நினச்சி கொடுக்கணும். நம்ம சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுவாசின்யை நமஹா லலிதா சாஸ்திரமும் சுவாசின்யர்ச்சன பிரீதாயை நமஹா. ஒரு சுபாசினிக்கு ஒரு சுமங்களுக்கு துளி புஷ்பம் கொடுத்தா போருமா அம்பாள் குளிர்ந்து போயிடுவாள். அவ்வளவு கிருப பண்ணுவா. அதனால பக்தாளுக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும். அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இந்த சண்டிகோ அது நடக்கிறது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையில் அதிருத்திரமும் நடந்துருக்கும். 11ஆம் தேதி பூர்ணமாக ருத்ர ஹோமம். 40 பேர் ஒரே நேரத்தில் ஹோமம். இது மாதிரி 3 ஷிஃப்ட் கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் ஹோமம் நடக்கும். அந்த ஹோமம் பூர்த்தியான உடனே அத்தனை தீர்த்தத்தையும் வேதகோஷத்தோட மங்களவாத்தியத்தோட பாண்டுரங்கன் சந்நிதிக்கு அழிச்சுன்னு போய் எடுத்துன்னு போய் அங்கே சுவாமிக்கு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கணக்கு பண்ணியே ஸ்ரீமத் ராமாயண நவாகம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் கலசஸ்தாபனம் பண்ணி அதுவும் நடந்துட்டுருக்கோம். சைடில் இந்த திருமஞ்சனம் அபிஷேகம் மாத்திரம் 11ஆம் தேதி ராமாயண சப்தாக ஜலம் தீர்த்தம் ராமாயண நவாக தீர்த்தம் பாகவத சப்தாக தீர்த்தம் அதிருத்ர அந்த கலச தீர்த்தம் எல்லாம் 11ஆம் தேதி அபிஷேகம். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் தீபாராதனை. இதுவரை மடியாக இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாம் மடி. நம்ம பாண்டுரங்கனுக்கு மடி பிடிக்கும். மடி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன அவர் ஏழை பங்காளன்னு பேர். ஜாதி குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது அவருக்கு. யாரெல்லாம் நாமம் சொல்கிறாலோ எல்லாரும் குழந்தைகள், எல்லாரும் வேணும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் பக்தாளுடைய ஒரு பாக்கியத்துக்காக 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையில் பண்டரிபுரத்தில் எப்படி நித்திய சேவை நடக்கிறதோ அதுபோல் ஒரு 150 பேர் பண்டரிபுரத்துலேருந்து வந்து நம்ம பாண்டுரங்கனுக்கு அவாசிஷ்டத்தில் பூஜை பண்ணுவோம். அதில் ஒரு சௌகரியம் என்னென்னா பூஜா காலம் தவிர பாக்கி நேரம் முழுக்க தரிசன நேரம் முழுக்க எல்லாரும் பாண்டுரங்கனுடைய திருவடியை தொட்டு தாயாருடைய சரணத்தை தொட்டு தலையை முட்டி சேவிக்கலாம். பண்டரிபுரத்தில் அப்படி தானே. அதுபோல் எந்த நியமமும் இல்லாமல் நீ குளிச்சியா குளிக்கலையான்னு கூட பாண்டுரங்கன் தாயார் கேட்க மாட்டேன். பண்டரிபுரம் சிஸ்டம் எல்லா பக்தாலும் வரலாம். கார்த்தாலும் 5 மணிக்கு காக்கடா ஆரத்தி ஒரு திருமஞ்சனம் அங்கே ஒரு அபிஷேகம். அது முடிஞ்சதுன்னா ஒரு 6.5 மணிக்கு ஒரு 1/2 மணி தரிசனம். 7ஆம் மணிலேருந்து 9 மணி வரையில் மகா பூஜைன்னு ஒரு 8 பேர் சங்கல்பம் பண்ணிட்டு அவளுடைய உபயம் அது பாண்டுரங்கனுக்கு திருப்பி ஒரு அபிஷேகம். அது ஒரு 2 மணி நேரம். அது முடிஞ்ச உடனே திருவி தரிசனம். 11ஆம் மணி ராஜபோக். ஒரு மகாராஜாவினுடைய ஆகாரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி 13 ஐட்டங்கள் மகா நிவேதனம். அது முடிஞ்ச உடனே திருப்பி தரிசனம். சாயங்காலம் 4 மணிக்கு இந்த சம்மர் காலத்தில் சந்தன ஊட்டின்னு ஒன்று. சந்தன ஊட்டின்னு இந்த இடுப்புக்கு மேலே சந்தன காப்பு பாண்டுரங்கனுக்கும் தாயாரு. அந்த சந்தனம் சுத்த சந்தனம், ஒரிஜினல் சந்தனம். கலர் பொடி போடாமல் அந்த மஞ்சள் முழுக்க குங்குமப்பூ. இப்போ கூட அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன், என்ன வேணும், என்ன அத்தர் வேணும் சுவாமிக்கு? அத்தர்லாம் வேணாம், எனக்கு குங்குமப்பூ டப்பா பெரிய டப்பா தான் வேணும். 30 டப்பா வேணும். அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ ஒரு டப்பா. 30 டப்பா வேணும்னு நான். ஏன்னா அவளுக்கு நிர்தாட்சியமாக குங்குமப்பூ செலவழிச்சுட்டு இருப்பா மராட்டிக்கார. அவ கொத்தமல்லி மாதிரி வச்சு வச்சு பாவாத, அதோட விலையே தெரியாதவாள். இவ்வளோ குங்குமப்பூ போட்டு தான் சந்தனம் அரைப்பா. அபிஷேக ஜலத்துக்கு இத்தனை குங்குமப்பூ போட்டுடுவா. எல்லாத்துலேயும் குங்குமப்பூ.
சக்கரை பொங்கல்லாம் அதுக்கு மேலே இவ்வளோ குங்கும பொறுக்கும். இப்போ தேங்காய் துருவல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த குங்குமப்பூ போட்டு சந்தனம் அரைச்சி அந்த மேலே சந்தனம் ஊட்டி அந்த நேரத்துக்கு மாத்திரம் கலர் பட்டு தான் கட்டணும் சுவாமிக்கு தாயார். பொதுவாகவே நம்ம பாண்டவங்களுக்கு வேறு எந்த வஸ்திரமும் கட்டுறது கிடையாது, பட்டு தான் கட்டுறது. இப்போ இங்கே வந்திருக்கா அந்த தம்பதிகள் 2 வருஷமாக கொடுத்துட்டுருக்கா. ஆஷாட ஏகாதசிக்கு இது 6 மாதம் முன்னாடியே புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டாவா, 60,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டா. பண்ணுறவங்களுக்கும் தாயாருக்கும் இங்கே வந்திருக்காவா? இங்கே உட்காந்துருந்தாரு இருக்கலா. சரி, முன்ன அவள் வாங்கி கொடுத்தது ஜாக்கிரதையாக வச்சுருக்கேன். 6 மாதம் கழித்து தான் டிசம்பர்லேயே வாங்கி கொடுத்துட்டா சுவாமிக்கு தாயாருக்கு. அதுபோல் அதுக்கு வஸ்திரம் இப்போ நீ யாரும் வாங்கி தர வேண்டாம், எல்லா வஸ்திரமும் வாங்கி வச்சுட்டேன் உங்களுக்கு நடப்பை சொல்கிறேன் அவ்வளோதான். இந்த ஒவ்வொரு வஸ்திரமும் கட்டுறதுக்கு ஒவ்வொரு வேளையும் ஒரு 40 வஸ்திரம் மொத்தம், 40 புடவை 40 வேஷ்டி 40 பட்டுப்புடவை வாங்கியாச்சு, வஸ்திரம் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கினத்தை சொல்கிறேன், வாங்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இப்போ அந்த பட்டு தாயாருக்கு பட்டுப்புடவை, சந்தன காப்பு, சாயங்காலம் 6 மணிக்கு தூபஹாரத்தின்னு சாயலட்ச பூஜை, நடுப்பில் 1 மணி நேரம் துளசி பூஜைன்னு 1 மணி நேரத்தில் ஒரு 2 பேராக தம்பதிகளாக பாண்டவங்களுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்டிகைபுரத்தில் உண்டு, அதுவும் உண்டு. அது காமனே. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு பாத பூஜை, சரணத்து கொண்டு அபிஷேகம் பண்ணி பண்ணுற பூஜை, 11 மணிக்கு சயனஹாரதி, பாண்டவங்கன திருப்பள்ளி சயன பள்ளி இறக்கி அழைக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது நித்தியம் நடக்கிற சேவை இந்த பண்டரிபுரத்தில். இது இந்த 1 வார காலமும் 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 8 நாட்கள். இந்த 8 நாள் மாத்திரம்தான் உள்ளே போய் தொட்டு சேவிக்க முடியும். இந்த வைபவத்தில் எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஒரு கிருபை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வைதீகமாக ஜபங்கள் ஹோமங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் பண்டரிபுரத்துலேருந்து வந்திருக்கிற வரப்போகிற ஒரு 60-70 பக்தாள் பஜனை பண்ணிகிட்டே இருப்பா சந்நிதியிலேயே மண்டபத்தில், உள்ள பாண்டவங்கிற பக்தாள்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு. அதே போல் சத்சங்கம் கார்த்தாலேருந்து ராத்திரி பர்யந்தம் நாம சங்கீர்த்தனம் பிரவச்சனம், இது மாதிரி வைபவங்கள் நடந்துட்டுருக்கும். இந்த 200 வைதிகாலுக்கு தனியாக சமாராதனை ஆச்சாரமாக. அப்புறம் 10 நாளும் தங்குறா பாருங்கோ, அவளுக்காக தனியாக ஒரு ஆகாரம். அப்புறம் அன்னன்னைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இந்த ஃப்ளோட்டிங் க்ரௌடு இருக்கு பாரு, அதுக்காக ஒரு சாப்பாடு ஹால், ஒரே நேரத்தில் 5000 பேர் சாப்பிடலாம். எல்லாம் நிர்மாணம் ஆயிடுது, எல்லாம் பண்ண சொல்லிட்டு கோ இங்கே மெட்ராஸ் வந்துட்டேனா. ஒரு கும்பாபிஷேகத்தை விட பெரிய காரியம் அது, கும்பாபிஷேகத்தை விட செலவு கூட காரியம், கும்பாபிஷேகத்தை விட பெரிய காரியம். ஆனால் இத்தனையும் பகவான் என்ன பண்ணுவார்னா அதுக்கு ஆளை செலக்ட் பண்ணி வச்சுருப்பார். நான் அலௌன்ஸ் பண்ண வேண்டியதுதான் என் டியூட்டி. இப்போ நம்ம இந்த கதை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு, நான் அதை பண்ணுறேன் இது தினம் வந்துன்னா இருக்குது. இது மாதிரி கைங்கரியத்துக்கு பகவானுடைய கிருபை இருந்தால் புத்தி வரும், அவர் தோணை பண்ணணும், குடுன்னு அவரை சொல்லணும், அப்போ தான் வரும். ஆனால் யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் காரியம் நடக்கும். அதுக்குள்ள ஆள் நானே சொல்லிட்டுருக்கேன். இந்த வேத பாடசாலை வேத பூமி இருக்கு பாருங்க, அது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், எங்களோட எஸ்டிமேட்டு 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கேன்பா, நான் கவலையே படலை. ஏன் கவலைப்படலைன்னா யாரோ ஒருத்தர் வரப்போகிறார், ஒரே செக்கில் கொடுக்க போகிறார். யாரோ ஒருத்தர் வரப்போகிறா, 1 கோடி ரூபான்னா 1 போட்டு 7 சைபர், 10 கோடி ரூபான்னா 1 போட்டு 8 சைபர், 100 கோடி ரூபான்னா 1 போட்டு 9 சைபர், 1 போட்டு
அந்த ஒண்ணுக்கு பின்னாடி 9 சைபர் போட்டு உத்தர கொடுக்க போறார் செக் ஏன்னா பகவான் பிளான் பண்ணிட்டு இருக்கார் யார்ட்ட இந்த வாக்கியத்தை கொடுப்போம் அதனால இந்த கவலையே நான் படல பாடசாலை விஷயமான கவலையே படல ஏன்னா அது நடத்த போறது பகவான் அதுபோல இந்த கைங்கரியம் பெரிய கைங்கரியம் 121 வேத வித்துகளை உங்களால கூட்ட முடியுமா சத்பாத்திரமா கூட்ட முடியுமா இப்ப தர்மங்கள்லாம் நடக்காமலா இருக்கு பலன் குறச்சலா இருக்கிற காரணம் ஆச்சாரம் குறச்சலா இருக்கு அதனால பலன் குறச்சலா இருக்கு தர்மத்துக்கு பூர்ண பலன் வேணும்னா ஆச்சாரம் இருந்தாதான் வரும் இப்ப நாம் அத்தனை வேத வித்துகளும் ஆச்சாரத்தோடு நியமமா இருக்கிற வேத வித்துகளை கூப்பிட்டு 11 நாட்கள் இந்த ருத்ர ஜபம் பண்ணும்பொழுது அதிருத்ரம் பண்ணும்பொழுது பாக்கியம் வராம எப்படி இருக்கும் கலந்துகிற குடும்பத்துக்கெல்லாம் சகல பாக்கியங்களையும் பகவான் கொடுப்பார் இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் தள்ளி வைங்க எனக்கு டைம் தெரியும் இப்படி வச்சா தானே தெரியும் அதனால பக்தாலாம் ஒரு கணத்துக்கு 100,000 ரூபாய் இந்த கணத்துல யார் கலந்துகிறாளோ அவ பாண்டரங்கனுக்கு பண்ற பூஜையில ஒன்னு கலந்துக்கலாம் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம் அவ தனியா பூஜைக்குன்னு பணம் கட்டவே வேண்டாம் இந்த அதிருத்ரத்துல கலந்துகிற பக்தாள் ஆட்டோமேட்டிக்கா பாண்டரங்கன் சன்னிதியில ஒரு பூஜைக்கு அவ பேரை எழுதிடும் ரெண்டு பாக்கியம் கிடைக்கிறது அதிருத்ரமும் கிடைக்கிறது பாண்டரங்கனுடைய சேவையும் கிடைக்கிறது சண்டிகோமம் ஆச்சரியமான சண்டிகோமம் பெரிய பாக்கியம் பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் கலந்துக்க முடியும் கதம் அகிருத புண்ணிய பிரபவதி ஆச்சாரியால் கேட்கிற அம்பாள் ஆராதனம் பண்ணினா புண்ணியம் உண்டு தானே எல்லாரும் சொல்லுவா ஆச்சாரியால் அப்படி சொல்லலை புண்ணியம் இருக்கிறவனுக்கு தான் ஆராதனமே பண்ண முடியுங்கிறார் புண்ணியம் இல்லாட்டா கிட்டக்கையே வர முடியாது அதனால யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள்லாம் சண்டிகோமமே 5,00,000 ரூபா இருக்கு யாருக்கு பாக்கியம் இருக்கோ அந்த பாக்கியசாலிகள் கலந்துக்கலாம் அதிருத்ரம் கலந்துக்கலாம் பாண்டரங்கனுடைய சேவையில் கலந்துக்கலாம் இல்லை அன்னதானத்தில் கலந்துக்கலாம் யாருக்கு எதில் ருச்சி இருக்கோ அவ அந்த கைங்கரியத்தில் கலந்துண்டு பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும் இன்றைய தினம் ஒரு லௌகிகமான ஃபங்க்ஷன் மாதிரி போயிடுது நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தானே இருக்குது இந்த 3 நாளும் பஜனை கதை அதனால் கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது பஜனையை கொஞ்சம் கூட்டலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்டெயினாக இருக்கு உங்களுக்கு பிடிக்கிறது அது எனக்கும் தெரியறது கொஞ்சம் சௌரியத்தை பார்த்துப்பேன் நான் ஆசைப்பட்டா மாதிரி நடக்கிறது இந்த கதை நிறையா குழந்தைகள்லாம் வரணும்னு ஆசைப்பட்டேன் நிறையா குழந்தைகள்லாம் வந்துட்டேன் படுத்தினாலும் பரவாயில்லைங்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு பஜனை கேளுங்கோ கதை கேளுங்கோ படுத்தினா நான் பார்த்துக்கிறேன் அவள் பாட்டுக்கு குறுக்கு நடிக்கு போயிட்டு வந்தால் பரவாயில்ல ஒரு ருச்சி வரணுமே நீங்கள் இதில் ஆட விளையாட்டால் வேற எதையாவது வெஸ்டர்ன் மியூசிக்கு ஆடுவா அப்புறம் இந்த பொண்கள்லாம் இதுக்கு ஆடினா நல்லது நல்ல குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ருச்சி அதுவும் இந்த குழந்தை நேத்திக்கே என்கிட்ட கேட்டுவிட்டா நாளைக்கு நான் உங்களோட மேடையில் உட்காந்துக்கலாமான்னு கேட்டுவிட்டாவே பேடா வந்து உட்காரு அம்பாள் மாதிரி இருக்கு பாலா திரிபுர சுந்தரி மாதிரி அப்படி பக்தாலாம் அவசியம் இந்த கைங்கரியங்களெல்லாம் கலந்துட்டு பாண்டரங்கன் தாயார் பரமேஸ்வரன் அம்பாள் எல்லா பாகவதால் எல்லாருடைய கிருபைக்கும் பாத்திரமா மங்களமோருமணாய மங்களம் ஸ்ரீவத்ஸ பூஷாய மங்களம் நந்தகோபாலமங்கலம் ஜய சத்குரு மகாராஜ் கி ஜய சமஸ்த சந்த மண்டலி ஜய அஞ்சனேய மூர்த்தி ஜய